தமிழகத்திற்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் முழு சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சீனாவில் தற்போது கொரோனா வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் மத்திய அரசின் எச்சரிக்கையை அடுத்து தமிழகத்துக்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் குறிப்பாக சீனாவில் இருந்து வரும் பயணிகள் முற்றிலுமாக உடல் பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் அப்போது தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் இன்று 70,50,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர் 2,00,000 பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா்.